ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சோனியஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி ரெசிபி வந்து பாதுஷா. பொதுவாக நம்ம ஸ்வீட் செய்யும்போது கம்மியாக செய்வோம், பர்ஃபெக்டாக வரும். ஆனால் அதே ஸ்வீட்டை வந்து அதிகமாக செய்வோம், பர்ஃபெக்டாக வரவே செய்யாது. இன்றைக்கி ரெசிபியில் வந்து நான் வந்து அதிகமான குவான்டிட்டியில் எப்படி பர்ஃபெக்டான பாதுஷா செய்கிறதுன்னு சொல்லி காமிக்க போகிறேன். ஸ்வீட்ஸ்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஆனால் வீட்டில் கம்மியாக செஞ்சால் பத்தவே செய்யாது. அதனால் நான் அதிகமாக செய்கிறதுக்காக 1 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த 1 கிலோ மைதா மாவுக்கு கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கோங்க, அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. ஜஸ்ட் இது டேஸ்ட்டுக்காக தான். சால்ட் சேர்த்ததுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் இருந்தால் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். அது வந்து 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 1 கிலோ மாவுனால 2 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நல்லா கெட்டியான புளிச்ச தயிர் சேர்த்துக்கோங்க. அது 1 கப் அளவுக்கு இருக்கும். 1 கப்புனா 1/4 லிட்டர் தயிர் இருக்கும். 1 கிலோ மாவுக்கு 1/4 லிட்டர் தயிர், அதே மாதிரி 1/4 லிட்டர் நெய். நீங்கள் வந்து நெய் இல்லைனா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம், உங்கள்கிட்ட பட்டரும் இல்லைனா ஆயில் சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ரெசிபிக்கு ரேஷியோ தான் ரொம்ப முக்கியம். 1 கிலோ மைதானா 1/4 லிட்டர் தயிர், 1/4 லிட்டர் நெய். சப்போஸ் உங்களுக்கு மைதா வேண்டாம்னா நீங்கள் கோதுமை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் போடுறேன், அதையும் பாருங்கள். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியான மாவை பினைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, ஒரே நேரத்தில் சேர்த்துடாதீங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் பிசைகிறதுக்கு. எனக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகுது மாவு பிசைஞ்சது. இது நல்லா ஸ்டிஃப்பான டோவாக இருக்கணும், லூஸாக டோ இருக்கக்கூடாது, நல்லா திக்கான டோவாக இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் இதை ரெஸ்ட் விடுங்க. அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு மேலாம் ரெஸ்ட் விட்டுறாதுங்க, மாவு வந்து இலகிரும். இதுக்கு நடுவில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கிலோ மாவுக்கு 1 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன் நான். 1 கிலோ சர்க்கரைக்கு 1/2 லிட்டர் வந்து தண்ணி. இது போட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிட்டு இதை வந்து மீடியம் ஹீட்டில் வந்து சர்க்கரையை கரைய விடுங்க. சக்கரை நல்லா கரையணும், கிட்டத்தட்ட கொதிக்கிற பதத்துக்கு வரணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 4-5 சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து நம்ம எதுக்கு சேர்க்கணும்னா, அது வந்து கிறிஸ்டல்ஸ் விழாமல் இருக்கிறதுக்கு. நம்ம ஆற விட்டாலும் அதில் கிறிஸ்டல்ஸ் விழாது. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து வாசனைக்காக வந்து நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா ரோஸ் எசன்ஸ் இல்லைனா குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். நான் 20 ஏலக்காய் வந்து நல்லா நச்சு போட்டிருக்கேன் நல்லா வாசனைக்காக. இது நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை ஆற விட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்து வச்சுருங்க. நம்மளோட மாவு 20 நிமிஷமாக ரெஸ்ட் ஆகிட்டு நம்ம ஸ்டிஃப்பான டோவாக பிணைஞ்சி வச்சோம். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்ட் ஆகிட்டுன்னு பாருங்கள் டோ. இதை வந்து பாதியாக பிரித்து எடுத்துக்கோங்க. பாதியாக பிரிச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் நீட் பண்ணிகிட்டே வாங்க. டோவை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் இந்த டோவை இப்போது லைட்டாக பிச்சு பார்த்தாலே தெரியும், அதில் நிறையா லேயர்ஸ் விழுந்திருக்கும். டோ வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ இனிமே வந்து இதை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. லேயர்ஸ் லேயர்ஸாக ஃபார்ம் பண்ணணும். அதனால் 1க்கு மேலே 1 வச்சு அதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து பாதுஷால லேயர்ஸ் நல்லா தெரியும். இதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. 4-5 டைம்ஸ் பண்ணால் போதும். பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா ரோல் பண்ணுங்க. ஒரு நைஃப் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பீசஸை கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டி நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த நல்லா லேயர்ஸ் விழுந்திருக்கும். லேயர்ஸில் வந்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள் கை வச்சு. ஒரு சின்ன ஓட்டை நம்ம உளுந்த வடிக்கி போடுற மாதிரி ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்மளோட பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இருக்கிற மாவில் எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் 1 கிலோ மாவில் கிட்டத்தட்ட 80-90 பாதுஷா கிட்டே வரும், உங்கள் சைஸை பொறுத்து, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். இனிமேல் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட்டே இருக்கக்கூடாது. நான் கை விட்டு பார்த்துருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆயிலில் சூடே இல்லை. கிட்டத்தட்ட ஏதோ தண்ணியில் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆயிலில் போட்ட உடனே லைட்டாக பப்பிள்ஸ் வந்தால் போதும், அந்த அளவுக்கு தான் ஹீட் இருக்கணும். அப்போ தான் பாதுஷா வந்து பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் போட்டுட்டு அதை வந்து அப்படியே விட்டுருங்க, எதுவுமே செய்ய வேண்டாம். 15 நிமிஷம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகும், மேலே அதுவே ரேஸ் ஆகி அதுவே லைட்டாக கோல்டு கலர் விடும். அப்போ நீங்கள் டர்ன் பண்ணால் போதும், அது வரைக்கும் எதுவுமே செய்ய வேண்டாம். பாருங்கள், நான் அப்படியே விட்டுட்டேன், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகிட்டு இப்போ நான் டர்ன் பண்ணி போட்டிருக்கேன். டர்ன் பண்ணி போட்டு ரெண்டு சைடு வந்து 15-20 மினிட்ஸ் ஆகும் இது கோல்டன் கலர் வர்றதுக்கு. நல்லா கோல்டனாக ஆனதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்துட்டு நம்ம சுகர் சிரப்பில் போட்டுக்கோங்க. சுகர் சிரப்லேயுமே வந்து நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது. 10-15 நிமிஷம் வரைக்கும் இது ஊறுனா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இதை சர்வ் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து கார்னிஷ்க்கு நட்ஸ் வேணால் நட்ஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அடுத்த செட்டு பாதுஷா போடும்போது நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விடுங்க. என்ன நல்லா ஆறுனதுக்கப்புறம் அடுத்த செட் பாதுஷா போடுங்க. அப்படி சூடோடி போட்டிங்கன்னா பாதுஷா பர்ஃபெக்டாக வராது, மேலே கருகிடும், உள்ளே வேகவே வேகாது, அதே மாதிரி சுகர் சிரப்பும் உள்ளே அப்சர்வ் ஆகாது. ஸோ அதனால் அடுத்த செட் பாதுஷா போடும்போது கண்டிப்பாக அடுப்பு ஆஃப் பண்ணுங்கள். இதுதான் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸு. இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ, பாதாம் பிஸ்தா என்ன வேணுமோ அதை போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள்.
இந்த பாதுஷா 1 கிலோ மாவுல செய்யிறது கண்டிப்பா டைம் எடுக்கும். உங்களுக்கு வேணா நீங்க கொஞ்சம் கூட போட்டு செஞ்சிக்கலாம். நான் ஆல்ரெடி கோதுமை மாவு பாதுஷா செஞ்சிருக்கேன். அதோட வீடியோ என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதையும் போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.